நாளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கோவிட் காலத்தில் பாதுகாப்பாக வீடுகள் இருங்க. இன்றைக்கி நான் கேக் ரெசிபி ஒன்றோடு வந்திருக்கேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கும் போது, எங்களோட சேனலை நீங்கள் முத முதல்ல இன்றைக்கி தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோக்கள் அடுத்தடுத்து தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்கள் வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இதில் இருக்கிற ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கும் தெரிய வரும். ஓகே, இப்போ என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துருவோம். கோதுமை மா 600 கிராம் எடுத்திருக்கேன், நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. பட்டர் 200 கிராம், சீனி சுகர் 200 கிராம், அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் ஸ்பீடை எங்களுக்கு பீட் பண்ணலாம். அடுத்தது முட்டை 2 தேவை, மற்றதெல்லாம் ஃபில்லிங்க்கு தேவை. இப்போதைக்கு எங்களுக்கு 2 முட்டை தேவை. வெனிலா 1 டீஸ்பூன் தேவை. வா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமான பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் சீனி நாங்கள் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், 200 கிராம் சீனி, அந்த சீனி அப்படி போட்டுக்கோங்க. பவுடர் சுகர் 200 கிராம் சீனி, அதுலேயே பட்டர் 200 கிராம், இரண்டையும் ஒன்றா போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பட்டர் 200 கிராம், நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எல்லாம் இப்படி ஒன்றா நல்லா எடுத்து பீட் பண்ணுங்கள். சீனி கரையும் மட்டும் பீட் பண்ணால் போதும். நான் பவுடர் பண்ணியிருக்கிறதுனால வேகமாக பீட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, நல்லா பீட் பண்ணியாச்சு. நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் இதில் முட்டையை போட்டு பீட் பண்ண போகிறோம். ரெண்டு முட்டை, முட்டையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா கிரீம் பதம் வரும் வரையில் பீட் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா க்ரீம் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதில் நாங்கள் வெனிலாவை சேர்த்த போகிறோம். முட்டை எப்போவுமே முட்டை சேர்த்தின பின்னால் வெனிலாவை சேர்த்தணும். ஏன்னா அப்போ தான் முட்டை வாசம் பில்லால் வாசம் இல்லாமல் இருக்கும். வெனிலா வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. வெனிலா 1 டீஸ்பூன், இப்போ இதை நாங்கள் ஸ்பூனால் நல்லா கலக்கிக்குவோம். நீங்கள் உங்களுக்கு சிலிக்கன் ஸ்பூனே தேவையில்லை, சும்மா ஏதாவது ஸ்பூன் இருந்துச்சுனாலும் பயன்படுத்தலாம். நான் இன்றைக்கி சிலிக்கன் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்பூனால் கலக்கிக்கோங்க. பீட்டர் யூஸ் பண்ண வேணாம்,
ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து கலக்கிக்கோங்க. சிலிக்கன் ஸ்பூனாக இருந்தால் லேசாக இருக்கும், இது அவசியம் இல்லை, இருந்தால் பவிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி விட்டுக்கணும். இதை நாங்கள் ரொட்டிக்கு மாப்பை நெய்தது போல் கையில் ஒட்டாத பதம் வரும் வரையில் கையால் நல்லா பிசைஞ்சுக்கங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ஒட்டாத பதம் வரும் வரையில் நல்லா பிணைச்சிக்கோங்க. இப்போ இதை நாங்கள் 15 நிமிடம் போல் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இதை நீங்கள் ரெப்பிங் ஷீட்டால் மூடி அல்லது லேண்ட் ஷீட்டால் மூடி 15 நிமிடம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ரெப்பிங் ஷீட்டால் அப்படியே மூடி 15 நிமிடம் ஃப்ரிட்ஜில் வச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15 நிமிடம் டோவை ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம். அது 15 நிமிடம் ஆகும் வரையில் நாங்கள் இப்போ ஃபில்லிங் தான் செய்வோம். இதுக்கு ஃபில்லிங்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நான் ஆமண்ட் எடுத்திருக்கேன். இங்கே 150 கிராம் போல் ஆமண்ட் எடுத்துருந்தேன், நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். விரும்பினா அதிகமாக எடுத்துக்கலாம். 150 கிராம் நிலக்கடலை, ரட்டக்கஜு, இது லைட்டாக வறுத்து தோலை எல்லாம் அப்புறப்படுத்திக்கோங்க. உருக்கி வச்சிருக்கிற 200 கிராம் பட்டர், 200 கிராம் பட்டர் உருக்கி வச்சுருக்கேன். ஆறினதும் விடுங்க, சூட்டோட பயன்படுத்த வேணாம். இது சுகர் வந்து 300 கிராம் இருக்குது, நான் அதையும் பவுடர் பண்ணியிருக்கேன். 8 முட்டை எடுத்திருக்கேன், நல்லா கழுவி சுத்தமாக வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு பாருங்கள் நல்லதா இல்லையான்னு, இல்லை ஒன்று ஒன்று உடச்சி பவுலில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபில்லிங்க்கு எங்களுக்கு ஒரு போக் கொண்டு வேணும், கரப்புன்னு சொல்லுவாங்க. முதல்ல நாங்கள் முட்டையெல்லாம் உடைச்சி இப்போ இதில் நாங்கள் போக்கால் கரப்பால் நல்லா வீசிக்கிறோம். பீட் பண்ணின முட்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உருக்கி வச்ச பட்டர். சேர்த்து அப்படியே பீட் பண்ணுங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போக்கால் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதில் ஆமண்ட் அசன்ட் பிரெண்ட் தான் எடுத்திருக்கேன், நல்ல வாசமாக இருக்கும். ஆமண்ட் அசன் நீங்கள் விரும்பினா பயன்படுத்தலாம். நான் இன்னைக்கு ஆமண்ட் அசன்ஸ் 2 ட்ராப் போட போகிறேன். சீனி நல்லா கரையும் வரையில் இப்படி போக்கால் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சீனியை வந்து நீங்கள் அரைச்செடுத்தீங்கன்னா உங்களுக்கு லேசாக இருக்கும். 2 ட்ராப் போட போகிறேன், விரும்பினா பயன்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15 நிமிடம் ஆயிடுச்சு. வாங்க நாங்கள் போய் எங்களை
ஃப்ரிட்ஜில் வச்சா கேக் டோவ் எடுத்துகிட்டு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துட்டோம். 15 நிமிடம் ஆகிடுச்சு. நாங்கள் தட்டி வந்துடுவோம். நீங்கள் எந்த இதில் கேக்கை செய்ய போகிறீங்களோ அதுக்கு நல்லா பட்டர் பூசிக்கோங்க. பட்டர் பூசிக்கோங்க. நீங்கள் எந்த இதில் கேக் போடுறீங்களோ அதில் நல்லா பட்டர் பூசிக்கோங்க. பட்டர் பூசிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா அந்த ரொட்டி டோ மாதிரி கேக் டோ, அந்த கேக் டோ எடுத்து மெயினீஸாக தட்டுங்க, இதில் பரப்பி விடுங்க. நல்லா கைகளை தட்டி நல்லா பரத்தியாச்சு. இதுக்கு மேலே நாங்கள் செஞ்சு வச்சுருந்த அந்த சிரப் மாதிரி அதை வந்து அப்படியே இது மேலே ஊற்றிக்கிறோம். இதுக்கு மேலால் அப்படியே ஃபில்லிங்க ஊற்றிக்கிறோம். மாவை நீங்கள் எல்லா இடமும் ஒரே அளவாக சமனாக தட்டிக்கோங்க. அப்போ தான் இந்த ஃபில்லிங்கும் எல்லா பக்கமும் ஒரே அளவாக சமனாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நாங்கள் ஆமண்டியும் கஜு ரொட்ட கஜு நிலக்கடலையும் போட போகிறோம். அதுக்கு முத நீங்கள் இதுக்கு மேலால் கொஞ்சமாக கோதுமை மாவை தூக்கிங்க. ஏன்னா நாங்கள் இது ரொட்ட கஜு ஆமண்டை போட்டோம்னா பேக் பண்ணி வர்ற நேரம் அது அப்படியே கீழே போயிடும். இடையில இடையில் வர்றதுக்காக தான் நாங்கள் இந்த மாவு அப்படி மேலே தூங்குறோம். நீங்கள் கேக் ஃப்ரூட் கேக் செய்கிறீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்படி கோதுமை மாவில் கொஞ்சம் திரட்டி எடுத்து போட்டிங்கன்னா அது கீழே போகாது, இடையில இடையில் அப்படி இருக்கும் அழகாக. இப்போ நாங்கள் இதுக்கு மேலால் ஒவ்வொரு இடங்கள்லையும் வர்ற மாதிரி விட்டுருங்க. இதில் கொஞ்சம் மாவை போட்டு கரட்டி எடுத்துக்கிறேன். அப்போ இது கீழே போகாது, பேக் பண்ணி வர்றதுக்கு நல்லாயிருக்கும். இடையில நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு கேக் ரெடியாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் இதை பேக் பண்ண போகிறோம். 30 நிமிடம் 180 பாகையில் நீங்கள் இதை பேக் பண்ணுங்கள். வாங்க அவனில் போடு. நூற்றியம் 80 பாகையில் அப் அண்ட் டவுன் போட்டிருக்கோம். இன்றைக்கி அப் அண்ட் டவுன் இது 30 நிமிடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட கேக் ரெடி ஆயிருச்சு. நீங்கள் இதை பேக் பண்ணும் போது கேக் டோவை நல்ல மெல்லிசாக தட்டி வச்சுக்கோங்க. இல்லைன்னா 30 நிமிடம் உங்களுக்கு பத்தாது. அது வேகணுமன்றதுனால கொஞ்சம் மெல்லிசாக நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.